வெல்கம் டு ரமன் சரீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம்னா ஷார்ட்ஸ் ஹிப் சைஸ் 36 பார்ட் 3 கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஷார்ட்ஸ் கட் பண்ணிடலாம். இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்தாவது பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். ரமன் சரீனா, லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து 36 ஹிப் சைஸ் உள்ள ஷார்ட்ஸ் வந்து ஒன்று வெட்ட போகிறோம். ஷார்ட்ஸ் வந்து அந்த துணியினுடைய விட்த் வந்து 60 இன்ச்சு, ஜீன்ஸ் ஷார்ட்ஸ் 65 சென்டிமீட்டரில் நம்ம இந்த வெட்ட போகிறோம். இந்த உயரம் வந்து 22 இன்ச்சு வரும் அந்த ஷார்ட்ஸ். ஹிப் வந்து 36 இன்ச் ஹிப்பு. இந்த சைடில் ஒரு மார்க் ஒன்று அடிச்சுக்கிறோம். மொத்த லென்த்து வந்து 22 இன்ச், 22 இன்ச் லென்த். மேலே வந்து எலாஸ்டிக் வைக்கிறதா ஒரு 1.25 இன்ச்சில் ஒரு மார்க் அடிக்கிறோம். அதே மாதிரி கீழேயும் 1.25 இன்ச்சு, அதில் ஒரு மார்க் அடிக்கிறோம். ஒன்னே முக்கால் இன்ச்சு மொத்த லென்த். 22 இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். 22 கீழே அது ஒரு 1.25 இன்ச்சு, 1.25 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் ஒன்று அடிச்சிடும். இப்போ வந்து 36 இன்ச்சுனாக்கா நம்ம அதில் வந்து ஒரு 10 இன்ச்சு சேர்த்து 46 இன்ச்சு ஆகுது. அது நாளில் ஒரு லோங்கு வந்து 11.5 இன்ச்சு வரும். அந்த 11.5 இன்ச்சில் வந்து நம்ம ஒரு மார்க் அடிக்கிறோம். இப்போ பதினொன்று இன்ச்சில் ஒரு மார்க் அடித்தாச்சு. கீழே வந்து 11 இன்ச்சு வேணும் நம்ம அந்த லெக் ஓப்பன், அதனால் கீழே ஒரு மார்க் அடிக்கிறோம். 11 இன்ச்சில் ஒரு மார்க் அடிச்சிருக்கோம். அடுத்தபடியாக இந்த மாதிரி ரைஸ் பார்க்க போகிறோம். நம்ம ரைஸ் வந்து நமக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கோடு ஒன்று போட்டாச்சு. கோடு போட்டு பதிமூணு இன்ச்சில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் கோடு ஒன்று போடுறோம். ஸ்ட்ரைட் கோடு ஒன்று போட்டு அது வந்து ஒரு 2.25 இன்ச்சு வித்து வேணும். 2.25 இன்ச்சில் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரைட் கோடு போட்டிருக்கோம். அந்த ஸ்ட்ரைட் அது லாஸ்ட்லேருந்து கீழே வரைக்கும் பாட்டம் வரைக்கும் ஒரு லைன், ஃபுல்லாக ஒரு லைன் அடித்தாச்சு. ரைஸ்க்காக அந்த ஷேப் ரவுண்டாக எடுத்துடுறோம். ரவுண்டில் வந்து இப்போ வந்து நமக்கு 15 இன்ச்சு வரும் ரைஸ். பெரிய சைஸுங்கிறதுனால இதுக்கு 15 இன்ச்சு வருது. ரைஸ் வந்து 15 இன்ச்சு. நம்ம கட் பண்ணி வச்சு எலாஸ்டிக் வச்சு தைச்சு காமிக்க போகிறோம். உங்களுக்கு தைச்ச பீஸை காமிக்கிறோம் பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நாங்கள் சொல்கிறோம். இது வந்து 60 இன்ச்சு வித்து உள்ள துணியில் நம்ம வெட்டியிருக்கோம். 60 இன்ச்சு வித்து உள்ள துணியில் வந்து 65 சென்டிமீட்டர்லேயே இது வெட்டிட்டோம். இப்போ நம்ம என்னென்னா, இப்போ வேறு துணினாக்கா நம்ம வந்து இது சும்மா ஒரு பேப்பரில் ஒரு பேட்டர்ன் மாதிரி எடுத்துட்டு நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாக்கா அந்த துணி ஒரு 1.5 மீட்டரில் அந்த சைஸ் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து வித்துக்கு தகுந்த மாதிரி துணி கூட குறைச்சி எடுத்துக்க வேண்டியது. இது நாங்கள் 60 இன்ச்சு துணியில் வெட்டியிருக்கோம். 65 சென்டிமீட்டர் தான்.
அவனுடைய இது. எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக மேலே ஒரு ஒன்றையும் அவன் கழிஞ்சு வச்சுருக்கோம். அந்த ஒன்றையும் கழிஞ்சு வந்து மறுபடி தைச்சிட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த 22 இன்ச்சு உயரம் கரெக்டாக வரும். 36 இன்ச்சுன்னா வந்து ஒரு ஒரு எலாஸ்டிக் சைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கிற வேண்டிய தான். ஒரு 24 இன்ச்சு எலாஸ்டிக் கட் பண்ணி வச்சாக்கா உங்களுக்கு அந்த 36 இன்ச்சு சைஸ் இது வந்து கரெக்டாக வரும். பீஸ் இப்போ முடிஞ்சிச்சு, கட்டிங் முடிஞ்சிச்சு, தச்ச பீஸ் வந்து உங்களுக்கு இப்போ நாங்கள் காமிக்கிறோம். இதே மாதிரி தான். நன்றி, வணக்கம்.